ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னென்னா, நம்ம ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல விதமான ஆக்சசரிஸ், மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியன்ட் கன்வர்ஷன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஏற்கனவே கோயம்புத்தூரில் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோங்க. என்னென்ன பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, கோயம்புத்தூரே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சென்னை பெங்களூர் அந்த மாதிரி அங்கே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கள், ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் படியாக நான் சென்னை வந்திருக்கேன். இங்கே வந்து நான் வந்து எது பெஸ்ட்டான அக்சசரிஸ் அவுட்லெட், எது என்னென்ன ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டாக, உங்களுக்காக எது நான் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நிறையா யோசித்து தேடி இன்றைக்கி ஒரு வழியாக ஒரு கடையை உங்களுக்காக தேடி கொடுத்துருக்கேங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் கார் அக்சசரிஸ். எஸ், இந்த அரவிந்த் கார் ஆக்சசரிஸ் தான் லிட்ரலி ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்தால் ஒரு காருக்கு தேவையான எல்லா விதமான ஆக்சசரிஸ் மாடிஃபிகேஷன்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போகலாம். அதுதான் நான் இங்கே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன சீட் கவர்லேருந்து ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே இங்கே இவங்களே தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்போ தான் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நான் காட்டலான்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே உங்களுக்காக எல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் படியாக பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண இந்த ஹுண்டே க்ரெட்டா, இது ஒரு பேஸ் மாடல்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அது அந்த வண்டியை கூட நம்பாது, ஹுண்டாய் கம்பெனி கூட நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த வண்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், வீடியோக்குள்ளே போவோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நான் கேட்குறதாங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் தவிர இந்த மாதிரி கஸ்டமைசிங் மாடிஃபிகேஷன்ஸோடைய சஜஷன்ஸ் எல்லாமும் நீங்கள் பார்க்கலாம். கூடவே ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க போய் பார்ப்போம். இது ஹுண்டே க்ரெட்டாவோட பேஸ் வேரியண்ட்டுங்க. ஆமாம், இது பேஸ் வேரியண்ட்டுன்னு சொன்னால் ஹுண்டாயை நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு வண்டியை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நார்மலாக ஸ்டாக்காக தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிரில் அண்ட் ஹெட் லேம்ப்ஸ், இந்த பார்க்கிங் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக ஸ்டாக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் மாற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரக்கூடிய பாடி கிட். ஸோ இந்த பாடி கிட் வந்து இவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கார் ஆக்சசரிஸ் பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டியாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதை தவிர சைட் ப்ரொஃபைலில் தான் ஃபஸ்ட்டு இது வந்து கண்டுபிடிக்கவே முடியாத பேஸ் வேரியண்ட்னு, ஏன்னா அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து டாப் லெவல் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வரக்கூடிய டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ். இதை சோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கூடவே பிரேக் கேலிப்பர்ஸுக்கு ரெட் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குது. அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சன் ஃபிலிம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஆன்டி கிளாஸ் சன் ஃபிலிம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நைட் டிரைவிங் விசிபிலிட்டிக்கு பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்தது இங்கே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பாடி கிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்வின் டைல் பைப்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன், நல்ல ஸ்போர்ட்டியான டிசைனாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு காட்டுது. கொஞ்சம் பெரிய எஸ்யூவி மாதிரி இருக்குது. அதை தவிர இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ், நார்மலாக வரக்கூடிய ரிஃப்ளெக்டர்ஸ் பதிலாக இந்த மாதிரி சீக்வென்ஷியல் எல்இடி டைல் லேம்ப்ஸாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைல் லேம்ப்ஸும் இருக்குது, இண்டிகேட்டர்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் இந்த வண்டியில் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக அந்த வகையில் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹைலைட் என்னென்னா, உள்ளே தாங்க இருக்குது. உள்ளே வாங்க பார்ப்போம். இது பேஸ் வேரியண்ட்டுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த வண்டியில் அத்தனை விஷயங்கள் டாப் லெவல் ஹுண்டே அல்கசார் மாதிரி இருக்குது. அந்த இன்டீரியர் கலர் தீம், டிசைன், லுக், ஃபீல் எல்லாமே அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இம்ப்ரெசிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. முதல் படியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் பேட். இந்த டோர் பேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, லெதர், இந்த லெதரட் மெட்டீரியல் பேடிங் வந்து ஃபுல்லாக இந்த ஃபுல் சைஸுக்குமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக சூப்பராக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் குவாலிட்டி ஒர்க் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நார்மலாக இந்த இடத்துலலாம் ஹார்டு தான் வரும். இங்கே ஆம்ரஸில் கூட சாஃப்ட், நல்ல டபுள் குஷனிங்கோட சாஃப்ட் பேடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நேச்சுரலி சீட் கவர்ஸ் போட தான் செய்வாங்க. ஆனால் இந்த சீட் கவர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவங்களே இங்கேயே தயாரித்து, இங்கேயே ஸ்டிச்சிங் பண்ணி, இங்கேயே அளவெடுத்து கஸ்டமைஸ் பண்ணி, எம்ப்ராய்டரி பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வண்டியோடைய ஓனரோட பிராண்டிங் நினைக்கிறேன், ஜேகே. ஸோ அவருடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் டிசைன் எம்ப்ராய்டரி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெசிவான
ஒர்க்காக இருக்குது. அதுவுமே இவங்களே மெஷின்லேயே பண்ணிட்டாங்க, இங்கேயே தயாரித்து த்ரூ அவுட்டாக இங்கேயே தயாரித்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டோடைய ஃபிட்டிங் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசியே ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிச்சன்னு ப்ராப்பராக எங்கே எங்கேயுமே லூஸான ஃபிட்டிங்லாம் எதுவும் இல்லாமல் பர்ஃபரேஷன் உட்பட நீட்டாக பண்ணி எல்லாமே இங்கேயே பண்ணி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரில்லியண்ட்டான குவாலிட்டி ஒர்க்காக இருக்குது, சத்தியமாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்தது மீதி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட்ரு ஆம்ரெஸ்ட்டுக்கும் அதே லெதரட் பேடிங் பண்ணியிருக்காங்க. பேக் சீட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பேச போனால், இந்த வண்டியில் இப்போ வந்து ஹுண்டே க்ரெட்டாவுடைய பேஸ் வேரியண்ட்லேருந்தே இப்போது ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், சென்ட்ரு ஆம்ரெஸ்ட், 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் அண்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பேக் சீட்ஸ்க்கும் அதே லெவல் குவாலிட்டி, அதே லெவல் ஃபினஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ டேஷ்போர்டு பற்றி பேசினா, உள்ளே வந்து உள்ளேயுமே அதுக்கேற்ற மாதிரி ஹைலைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே டேஷ்போர்டில் ஃபுல்லாக லெதரட் ரேப்பிங், சும்மா இல்லைங்க, லெதரட் ரேப்பிங் ஃபுல்லாக. இந்த மாதிரி இந்த கன்சோலுக்கு மேலே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு மேலெல்லாம் டபுள் ஸ்டிச்சிங்கோட ஃபுல் குவாலிட்டியான அந்த சேம் காக்னாக் ப்ரௌன் லெதரட் பேடிங் பண்ணி அவ்வளோ சூப்பராக ரேப் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெசிவான ஒர்க்காக இருக்குது இதிலே, நீங்கள் பார்க்கலாம். சத்தியமாக சான்ஸே இல்லை, இவ்வளோ பயங்கரமாக சூப்பராக ஹை குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரேப்பிங் வந்து ஸ்டீரிங் வீல்லையும் பார்க்கலாம். இங்கேயுமே டியூவல் மெட்டீரியல் ரேப்பிங் நீங்கள் வந்து பார்க்கலாம் கலரில், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது ஸ்டீரிங் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆக்டிவேட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரண்டி எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமா இருக்குது என்னை பொறுத்தவரை. அதை தவிர இந்த வண்டியில் ப்ளாக் பங்க் ஆடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஆடியோ ஸ்பீக்கர்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஆடியோ குவாலிட்டி பட்டையை கலப்புது. ஸோ லிட்ரலி இந்த ஆட்டோ ஏசி இல்லையே தவிர இந்த வண்டி வந்து இப்போ வந்து ஃபீல் லுக்ஸ் பொறுத்தவரை டாப் என் வேரியண்ட்டை போல் அப்படியே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒர்க்காக இருக்குது. உண்மையாக இனிமேல் நீங்கள் வந்து ஹுண்டே க்ரெட்டாவுடைய டாப் வேரியண்ட் எடுக்கணுமா, இந்த மாதிரி பேஸ் வேரியண்ட் எடுத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு எனக்கே தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஹுண்டே க்ரெட்டாவை பொறுத்தவரை 6 ஏர் பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், பல ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க்காக தெரியுது. இப்போ வந்து இந்த வண்டி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தெரியுது எனக்கு. உள்ளே இன்னும் நிறையா வண்டி வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த டாடா பஞ்சை பொறுத்தவரை பேசிக்கான விஷயங்கள் கூட பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த ரூஃப் ரெயில்ஸ், இந்த டோர் சில் கார்டு அண்ட் சென்ட்ரு ஆம்ரெஸ் அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அது காட்டுறதுக்கு தான் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த டிசைர் வந்து வெளியே பார்க்க நார்மலாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னென்னா சீட்ஸ் தாங்க. இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தயாரித்து இங்கேயே ஃபேப்ரிகேட் பண்ணி மூல்டு மாதிரி இருக்குது பாருங்கள். டிசைனு பார்க்குறதுக்கே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் அதே மெட்டீரியலை இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோர் பேட்ஸில். ஸோ இதுவுமே நல்ல சாஃப்ட் குஷனிங் பேடிங்கோட அப்படியே ஓஇஎம்லேருந்தே வர மாதிரி அப்படி ஒரு ஃபினிஷ் பண்ணி அவ்வளோ சூப்பராக நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய இம்ப்ரெசிவான ஒர்க். அதுக்கடுத்தது எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சீட் கவர் நான் இதற்கு லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த டாடா நெக்ஸான், இது வந்து நெக்ஸான் XMS மிட் வேரியண்ட். அதுக்கு வந்து இந்த சீட்ஸ் பாருங்களேன். ஸோ இந்த சீட் மெட்டீரியல் வந்து ட்ரூலி இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு டிசைன். இந்த 3D பிரிண்டிங் அண்ட் இந்த பிரிண்டிங் புள்ள எம்ப்ராய்டரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ அந்த எம்ப்ராய்டரி வந்து இங்கே சென்டரில் வந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த ஹெக்ஸகனல் பேட்டர்ன் மாதிரி ஒரு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் இந்த டர்குஷ் கலர், இது வந்து அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. இந்த மாதிரி கலர்லாம் நான் சத்தியமாக பார்த்ததும் இல்லை சீட் கவர்ஸில். ஸோ அது ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க்காக இருக்குது. பேக் சீட்ஸுக்குமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் கூடிய சீக்கிரமே இந்த டைமண்ட் பேட்டர்னுக்கு பதிலாக இது வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ட்ரையாங்கிள் ஹெக்ஸகனல் பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சன் ஃபிலிம், செராமிக் டீட்டெயிலிங், கார் டீட்டெயிலிங்ஸ் ரீதியாக எல்லாமே இங்கேயே பண்ணுறாங்க. இது வந்து ஏசி ஸ்டூடியோ. ஸோ அதுக்குமே இங்கே ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கிராண்ட் விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக டெல்டா வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை டாப் வேரியண்ட்டா டெல்டா வேரியண்ட்டா எனக்கே தெரியல. என்னென்னா எல்லாமே கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ சீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. சீட்ஸு, டேஷ்போர்டில் லெதர் ரேப்பிங் எல்லாமே நிறையா பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க். எல்லா ஊர்லேருந்தும் இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தனி ஷோரூம் வச்சுருக்காங்க மீதி அக்சசரிஸுக்கு. ஸோ அங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம், வாங்க மேலே போகலாம். இதுதான் இவங்களுடைய ஷோரூம், அரவிந்த் கார் அக்சசரிஸ். இப்போதைக்கு இது வந்து டெம்பரரி ஷோரூம் தான். கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய ஃப்ரெஷ்ஷான ஒரு ஷோரூம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் திறந்துடும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் ஷோரூம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க.
ஆக்சுவலி நல்லா பெருசாக நீட்டாகவே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரோடைய தேவையான எல்லா சொல்யூஷன்ஸ், எல்லா விதமான அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வாங்க. இப்போ வந்து மனோஜ் சார் நம்ம கூட இருக்கார். இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் அரவிந்த் கார் அக்சசரிஸ். ஸோ வணக்கம். வணக்கம் சார், வெல்கம். யா, ஃபஸ்ட் டைம் உங்கள் ஷாப்புக்கு நான் வந்து வந்திருக்கேன். இது வந்து எல்லாமே இங்கே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு காருக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எப்படி, எப்போலிருந்து என்ன, ஏன்னா எனக்கு வந்து தெரியாது, அதே மாதிரி மக்களுக்கும் தெரியாது. ஸோ கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சார், எங்களோடது அரவிந்த் கார் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2016 அக்சசரிஸ் ஃபீல்டில் இருக்கிறோம் நாம். பட் நாங்கள் இந்த ஃபீல்டில் 2012-13 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தான், நம்ம அக்சசரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இவந்தும் நிறைய அக்சசரி ஷாப்ஸ் இருந்தாலும், இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரிய மார்க்கெட்டில் க்ளோஸ் டு 150-200 ஷாப்ஸ் அப்போவே இருந்தது. ஸோ அப்போவே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மளும் ஏன் இதில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், எங்களுக்கு அப்போ தெரியாது இது இவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ நம்ம அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான பேக்கப் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. சின்னதாக ஒரு எங்ககிட்ட இருந்த ஒரு பட்ஜெட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் அரவிந்த் கார் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான். ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தவொடனே சக்ஸஸ் வருமானா, கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வராதுங்க. ஸோ எங்களுக்கும் ஃபஸ்ட்டு 1-2 இயர்ஸ் வந்து ரொம்பவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே இதுதான் ஃபீல்டு, ஸோ இதில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இதில் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். ஏற்கனவே இங்கே சக்ஸஸாக இருந்தவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்கன்றது நமக்கு புரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு 8 hours, 10 hours 12-16 hours வரைக்கும் எங்களோடய எஃபோர்ட் டெய்லி போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு லெவலில் நாங்கள் சென்னையில் அரவிந்த் கார் அக்சசரிஸ்னால் ஒரு டீசெண்டான கவுண்டரோட ஒரு நேம் வாங்கிட்டு நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் எங்களோட ஜேர்னின்றது இன்னைக்கு வரைக்குமே கூட. கஸ்டமரோட சாய்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னாங்க, நம்ம ஒரு கடைக்கு போனோம், இப்போது ஒரு அக்சசரிஸ் போகும்போது சீக்கோஸ் போடுறதுக்கு ஒரு கடைக்காக, ஆடியோஸ் போடும்போது ஒரு கடைக்காக, இப்போ டயர்ஸ் அலாய்ஸ்க்காக ஒரு கடைக்கு போனோம், அதுவே இப்போது இந்த பாலிஷிங் பாக்ஸு, செராமிக் கோட்டிங், அந்த மாதிரி கார் கேர் ப்ராடக்ட்ஸ்க்காக ஒரு கடைக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக போகிறதுக்கு இப்போ யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்டர் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ நம்ம ஒரு கடைக்கு போனோம், நமக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் அந்த கடையிலே கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக போயிடுறாங்க. மற்றபடி அதுக்கு அடுத்தது அவங்க மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது குவாலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் அந்த குவாலிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த திரும்பி வருவாங்க. கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே இன்ஹவுஸில் நீங்கள் எல்லாமே தயாரித்து பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் அப்படி யாரையுமே நான் கேள்வி கூட பட்டதில்லை. கோயம்புத்தூரில் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ், அண்ட் லிட்ரலி இந்த மேனுஃபேக்சரிங் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? சரி, இப்போது ஜென்ரலாக இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது ஒரு ஆட்டோஃபார்ம்னு ஒரு ப்ராண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த ப்ராண்டுங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர்ஸில் ரொம்ப பெரிய ப்ராடக்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சீட் கவர் ப்ராண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கு வந்து சீட் கவர்ஸ் மேலே ஒரு எப்போவுமே ஒரு தனி அஃபெக்ஷன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வாட், இப்போ எல்லாருமே ஒரு சீட் கவர்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னு போது ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து வேறு எப்படி அந்த ட்ரெண்டுங்கிறது இருக்கும், அப்போது எது டாப் மூவிங்காக இருக்கும், என்ன புது டெக்னாலஜி அங்கே எடுத்துகிட்டு வரலாம், என்ன மாதிரி டிசைன்ஸ் டெவலப் பண்ணுறாங்கிறது நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்து தான், நம்ம ஈவன் தான் அக்சசரிஸ் பண்ணாலும் அதில் ரொம்ப யூனிக்காக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம சீட் கவர்ஸில் ரொம்ப யூனிக்காக பண்ணணும். ஸோ எல்லோரும் மாதிரி இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலருந்து சீட் கவர்ஸ் வாங்குவாங்க, அது கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையே நம்ம ஓன் ப்ராடக்டை கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் நாங்கள் ஓனாகவே ப்ரொடக்ஷனுங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம். அதில் 1 by 1 பண்ணிகிட்ருக்குறோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கீங்க. கரெக்டுங்க. ஸோ லிட்ரலி இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன ஒவ்வொரு டைப்பாக இது மேலே இந்த நேம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஜென்ரலாக சீட் கவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார், சீட் கவர்ஸுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆகிடுச்சு. இப்போ ஸோ லெதர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட நம்ம லெதர் அப்படின்னு பேசணும்னா அனிமல் லெதர் மட்டும்தான் இருந்தது மார்க்கெட்டில். ஜென்வின் லெதர். ஆமாம், ஒரு 20-25 இயர்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த 90s, late 90s வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் லெதர்னு ஒன்று பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில், சிந்தட்டிக் லெதர்ஸ் உங்களுக்கு. ஸோ அது வந்ததுலேருந்தே மார்க்கெட் ரொம்ப பெருசாக டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் லெதர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அனிமல் ஸ்கின்னும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் லெதரும் இருக்குது, ரெண்டு பெரிய கான்செப்ட் அது. அதில் ஃபாஸ்ட் மூவிங் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் லெதருங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் உங்களுக்கு. ஏன்னா அது மோர் அஃபோர்டபுளா அதனாலயே. ஆமா, ரெண்டு ரீசன்னால. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அஃபோர்டபுள், அதாவது நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த பட்ஜெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன்ஸு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் காம்பினேஷன்ஸு, நமக்கு பிடிச்ச டிசைன்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது ஒன்று. இதுவே நம்ம அனிமல் ஸ்கின் போகும்போது அதில் நிறைய லைக் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், டிசைன் வைஸா, கலர் வைஸா, பட்ஜெட் வைஸா. ஸோ அதனால் நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் லெதர் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் ஒன்று, டைமண்ட் பேட்டர்ன் இது காமன் பேட்டர்ன் தான், கரெக்டுங்க. ஆனால் அந்த பேட்டர்னு அண்ட் இந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து இது குவில்டிங் மெஷின்ஸ், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெஷின்ஸ் இருக்கு, அதோட ஹெல்ப்போட நம்ம அந்த டிசைன்ஸுங்கிறத அந்த மெஷின் பலேனோ காருக்கு என்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்ககிட்ட பலேனோ சீட்டுக்கான சைஸஸுங்கிறது ஏற்கனவே நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நாங்கள் எதுவுமே மேனுவலாக பண்ணுறதே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணதாக பார்க்குறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸுங்கிறது நடக்காது, டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவுட்புட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ டிஜிட்டலைஸ்டு பிளாட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாட்டர்ஸோட ஒர்க்கே நம்ம எந்த காரோட சைஸை கேட்குறோமோ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு கார் லான்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மேனுவலாக சைஸ் எடுத்து அதில் ஃபீட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த வாட்டி நம்ம கிளிக் பண்ணணும்னா அதை ட்ரா பண்ணி அந்த சைஸை நமக்கு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அதை லெதர்ஸ்க்கு மேலே வச்சு அந்த ஷேப்புக்கு ப்ராப்பராக லெதர்ஸை கட் பண்ணி அதுக்கடுத்தது அங்கேருந்து அது லேமினேஷனுங்கிற ஒரு செக்ஷனுக்கு போகும். உங்களுக்கு இந்த செக்ஷனில் என்ன ஒர்க் நடக்கும்னா, லேமினேஷன் தான், சீட் கவர்ஸுங்கிறது வெறும் லெதர் மட்டும் இல்லை, அந்த லெதர் கூட ஃபோம் அப்படிங்கிற ஒரு லேயர் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஏன்னா சீட் கவர்ஸுங்கிறது லெதரும் ஃபோமும் சேர்ந்தது தான், கரெக்டுங்களா? அந்த ஃபோமில் மல்டிபிள் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த குவாலிட்டி ஃபோம் செலக்ட் பண்ணாலும் அந்த ஃபோமை அந்த லெதர் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி லேமினேட் பண்ணிடுவோம். அதாவது லெதரோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி லேமினேட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால ஃபிட் பண்ணும்போது ரிங்கிள்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஒரு ரிங்கிள் ஃப்ரீ ஃபிட்மெண்ட்டுங்கிறது போடுற ஃபிட்டர் கிட்டல்ல, நம்ம சீட் கவர்ஸ் கொடுக்கும்போதே அந்த லேமினேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வரலாம். அது லேமினேஷன். அங்கேருந்து அது அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் செக்ஷனுக்கு போகும். ஸோ அங்கே தான் சீட் கவர்ஸ் ப்ராப்பராக ஸ்டிச் ஆகும். அப்புறம் அங்கேருந்து அது ஃபிட்டிங் செக்ஷனுக்கு வரும். ஃபிட்மெண்ட் செக்ஷனில் நம்ம காரோட சீட் கவர்ஸை சீட்ஸோட ஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஓவரால் ப்ராசஸ் உங்களுக்கு. ஆமாம் சார், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சீட் கவர் தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சீட் கவர்ஸ் தவிர நீங்க மேட்ஸும் பண்றீங்கங்கறது. ஆமாங்க, 70 மேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் சொல்றேன், நான் இங்க இருக்குறது நம்மளோட மேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி மேட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 70 மேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆமா, இது ட்ரெண்டிங்ல இருக்கு, நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ங்க. 70 நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நம்ம கேட்கும் போது சொல்றது அந்த டிங்கிற ஒரு வேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 70 அப்படின்னா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் 7 டெப்த் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸை கம்பைன் பண்ணி பண்றதுனால நாங்கள் இதை 70 மேட்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியான 70 மேட்ஸ் இருந்தால் அந்த 7 லேயர்ஸை கரெக்டாக கம்பைன் பண்ணியிருந்தால் அது கரெக்டாக 70 மேட்ஸ். ஸோ இந்த மேட்ஸ் வந்து லுக் வைஸாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பிளஸ் இது வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஒரு பலேனோனா பலேனோக்குன்னு அந்த மேட்ஸ் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும், கிரேட்டானா கிரேட்டாக்குன்னு வரும். ஸோ அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கிறது ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. ஓவராலாக இன்டீரியரோட லுக்ஸை ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ இங்கே நீங்கள் கையில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு லேயருங்க. நம்ம ரெஸ்ட் பண்ணுற ஒரு லேயர், அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஒரு இதில் ஒரு ரெண்டு லேயர் இருக்குது. மற்றபடி இங்கே இதை நீங்கள் ஓவராலாக இதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா இதுக்குள்ளே 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஃபைவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். அதாவது இதை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற லெதர், லெதருக்கு உள்ளே இருக்கிற ஃபோம், அது கீழே இருக்கிற நான் ஓவன் ஃபேப்ரிக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பேடிங் லேயர் வித் வெல்ட்ரோ லேயரோட 5 லேயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸை கம்பைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 7Dங்கிறது இதுதான் அர்த்தம். ஆமாம், 7D 7 டைமென்ஷன்ஸ் கிடையாது. இல்லை இல்லை இல்லை. ஸோ கலர் ஆப்ஷன்ஸுங்கிறது வரும். பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 70 ஒரு 3-4 மல்டிபிள் டிசைன் காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம். டிசைன்ஸ் நிறைய கொடுக்குறோம், அதில் கலர்ஸ் நிறைய கொடுக்குறோம், மெட்டீரியல் வேரியன்ஸும் நிறைய கொடுக்குறோம். ஸோ எப்படி நம்ம சீட் கவர்ஸில் மல்டிபிள் பட்ஜெட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, இப்போ 70 நம்ம மல்டிபிள் பட்ஜெட்ஸுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஆமாம், இங்கே ஷோரூமில் நிறைய ஐட்டம் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக சார், அதெல்லாம் வாங்க. வாங்க சார். ஓகே, அடுத்தது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு ஆடியோஸுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு கார் வாங்கும்போது என்ன தான் அவங்க காரில்
சிஸ்டம்ஸ் வந்தாலும் ஸ்பீக்கர்ஸ் வந்தாலும் நெக்ஸ்ட் எப்படி அப்கிரேட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சீட் கவர்ஸ் காரோடயே வந்துட்டு அதை போடவே மாட்டாங்க, ஆனால் ஆடியோஸ்ன்னு வரும்போது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அடுத்தது எப்படி அப்டேட் பண்ணலாம், ஒன்று போட்டிருந்தாலும் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் ஜி அடுத்தது என்ன பண்ணலாம், ஜி சப் ஊஃபர்ஸ் போட்டுக்கலாமா, அது போட்டால் நல்லாயிருக்குமா, டேம்பிங்கிறது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் என்குரிஸ் வருது நமக்கு. ஸோ ஆடியோஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஹெட் யூனிட்ஸ் லைக் ஹெட் யூனிட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிங்கிள் டின்லேருந்து அப்போ லைக் டச் ஸ்க்ரீன் 9-10 inches வரைக்கும், டச் ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸுங்கிறது கிடைக்கிது. மினிமம் ரேஞ்சுங்கிறது ஓரளவுக்கு என்ன வச்சுருக்கீங்க சார்? பிராண்டடாக லைக் அன்பிராண்டட் பற்றி வேணால், ஓரளவுக்கு பிராண்டட் லைக் பைனியர் சோனி அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ், ஒரு சிங்கிள் டின் சிஸ்டம்ஸ்னால் ஒரு 5,000-5,500 rupees. ஃபாஸ்ட் மூவிங் டச் ஸ்க்ரீன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் 9-10 inches வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைமெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னா உங்களுக்கு ஒரு 30-35 வரைக்கும் ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எங்ககிட்டயே கூட ஈவன் 83-85 வரைக்கும்லாம் கூட டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்ஸ்ங்கிறது நம்ம ரெடியாகவே ஸ்டாக்ஸ் பண்ணுறோம். 83-85 ஆமாம், அது எதுக்கான என்ன ரீசனுக்காகன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 80-85,000 rupees கொடுத்து ஒரு கஸ்டமர் வந்து டச் ஸ்க்ரீன்லாம் போடுறாங்கன்னா, மெயினாக அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னவா இருக்கும்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸாக இருக்கும். ஸோ ஆடியோக்காக அந்த அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க டச் ஸ்க்ரீன் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அது கூட அவங்க போடுற ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸர்ஸாக இருக்கட்டும், ஆம்ப்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுங்கிறது கான்செப்டே வேறு. டச் ஸ்க்ரீனில் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸுங்கிறது கிடைக்கும். ஆமாம், இப்போ நம்ம மார்க்கெட்டில் கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடிசன் மாதிரியான பிராண்ட் ரொம்ப நல்ல மூவிங்கில் இருக்குது. கஸ்டமர்ஸும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்குயரிஸை கொடுக்குறாங்க. இப்போ ஆடிசன் நல்ல மூவிங்கில் இருக்குது, மோரல்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஹர்ட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இவங்க எல்லாமே யூஎஸ் ப்ராடக்ட் தான். ஈவன் தோ நம்ம ரொம்ப கம்மியாக அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இவங்களாம் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸு. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ஹர்மான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் லைக் இன்ஃபினிட்டி ஜேபிஎல் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆல்பைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜேபிஎல் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இவங்களோட சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராண்டை ப்ரமோட் பண்ணுறதை விட இந்த ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். கஸ்டமரோட பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. பட்ஜெட் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஈவன் ஒரு 10-15,000 ஆடியோ செட்டப் பண்ணுற கஸ்டமர்ஸ் கூட இருக்கிறாங்க, ஒரு மீடியமாக ஒரு 30-40,000 என்னோட பட்ஜெட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கிற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க, 1-2 lakh வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. எல்லா கஸ்டமர்ஸுமே சொல்யூஷனுங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட்டில் நல்ல ரீச்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்னால் உங்களுக்கு டேஷ் கேம்ஸ் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குங்க. நான் சில டேஷ் கேம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் கஸ்டமருக்கு ரொம்ப தேவையான ஐட்டம்ஸ், இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது. சில ஐட்டம்ஸ் நான் காட்டுறேங்க உங்களுக்கு, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு. டேஷ் கேம்ஸ்னு சொல்லுவோம், ஸ்பெஷலி நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது நம்ம தெரியாத ஊர்லாம் ட்ராவல் பண்ணுறோம், என்ன ஆகும் என்னங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் மிஸ்டேக்கே நம்ம மேலே இல்லை அப்படின்னாலுமே கூட என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பார்க்கணும் நம்ம சைடில் ஏதாச்சும் ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டேஷ் கேம்ஸோட யூசேஜ்ங்கிறது கண்டிப்பாக ப்ரூஃப்ங்கிறது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ஸோ இது இருந்தால் நம்ம சேஃப் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி டேஷ் கேம்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸு, இதெல்லாமே ரொம்ப ஒரு வெல் நோன் பிராண்ட்ஸ் தான். ஸோ இப்போ இது வந்து கியூபோன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஹீரோவோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து 70 mAh சொல்லிட்டு ஆன்லைனில் ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராடக்ட், இவங்ககிட்ட ஒரு 3-4 மாடல்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊருக்குலாம் கண்டிப்பாக வேணுங்க. என்குயரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கஸ்டமர்ஸ், நிறைய மாடல்ஸ் கேக்குறாங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மாதிரி கண்டிப்பாங்க, 2-in-1 இருக்கு. இப்போ சிலது வந்து ஃப்ரண்ட் கேக்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் மட்டும் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட வருது, 4K ரெசல்யூஷனோட வருது. இந்த பிராண்ட்லேயே 2.7K ரெசல்யூஷன், 4K ரெசல்யூஷன் சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேஷ் கேம்னு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம், அதில் அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. உங்களுக்கு நான் இன்னொன்று காட்டணும்னு, ஐ மீன் சொல்லி வியூஸ்க்கு காட்டணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து இந்த மேட் வந்து நீங்களே தயாரித்து இந்த இதுக்கேற்ற மாதிரி மோல்டு பண்ணி பண்ணுறீங்க? ஆமாங்க, ரைட், மோல்டட் மேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது எல்லா கஸ்டமர்ஸுமே 70 மாதிரி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஒரு இஷ்யூவாக இல்லைனாலும் வீட்டில் கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ 70 போடுறதா இருந்தால் கிட்ஸ்லாம் இருந்தால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும், அதுக்கான சொல்யூஷன் கேட்பாங்க. இப்போது ஷோரூம்ஸ்ல எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏர் பேக் சீட்ஸில் ஏர் பேக் வைக்கிற மாடல்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா, ஸோ அதோட சாக்கெட்ஸ்லாம் அண்டர் த சீட் தான் ரன்னே ஆகும். அதுக்கு மேலே நம்ம இந்த க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுற மேட்டை போடும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த சாக்கெட்ஸ் பெண்ட் ஆகும். ஸோ அந்த சாக்கெட்ஸில் இருக்கிற சென்சார் ஸ்மால் ஃபங்க்ஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ஸ் அவங்களே அவாய்ட் பண்ண சொல்லிடுறாங்க, நம்ம சொல்லவே தேவையில்ல, கஸ்டமர்ஸ் வரும்போதே ஷோரூம்லேருந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாகவும் ஃபுல் ஃப்ளோர் மேட்ஸும் வேணும்,
க்ளூவும் போடக்கூடாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் அந்த ஃபுல் ஃப்ளோர் மோல்டட் மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதில் க்ளூ போட மாட்டீங்க? வெல்க்ரோஸ் தான் யூஸ் பண்ணுவோம், க்ளூ யூஸ் பண்ண மாட்டோம், வெல்க்ரோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெல்க்ரோஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற அப்ளை பண்ணுற ப்ரெஷருங்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த சென்சார்ஸ்க்கும் அந்த சாக்கெட்ஸ்க்கும் எந்த இஷ்யூஸும் வராது. சாம்பிள் இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சாம்பிள் கேட்டதுனால இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் காரோட பிளாட்ஃபார்மு, மினியேச்சராக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபுல் காரோட பிளாட்ஃபார்மோட மினியேச்சர் உங்களுக்கு. ஓ, இதுதான் ஒரு டிரைவர் சைடோட போர்ஷன், இது கோ டிரைவர், இங்கே நம்ம கியர் பாக்ஸோட கன்சோல்ஸ் வரும், இது நம்ம செகண்ட் ரோ. ஸோ ஒரு மினியேச்சராக காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி சிங்கிள் பீஸாக இருக்கும், இந்த மாதிரி நம்மளோட காருக்குன்னு சிங்கிள் பீஸாக பெருசாக நம்ம காருக்கு வரும்போது ரெடிமேடாக கஸ்டமேடாக வந்துடும். இதுக்கு ஏன் நம்ம மோல்டட்னு பேர் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிளாட்ஃபார்மில் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மோல்டாயிட்டு வரதுனால அது நம்ம இது வந்து மோல்டட் மேட்ஸ்னு சொல்கிறோம். அப்படி மோல்டாயிட்டு வருது, ரெடிமேடாக வந்துடும் உங்களுக்கு. இதுக்குன்னு ஒரு மெஷின் ப்ராசஸ் தாங்க. ஸோ பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுலாம் வந்துடும், சேம் ப்ராசஸ் தாங்க. ஸோ அதுதான் அதோட இது. இதை போடணுன்னா கண்டிப்பாக சீட்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் பீஸ் எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் க்ளூ நம்ம அந்த வெல்க்ரோஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணிடுவோம். நிறைய பேர் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, நம்ம அந்த க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுற மேட் வந்து சைடெல்லாம் உள்ளே போகும், இது அந்தளவுக்கு கவரேஜுங்கிறது போகுமான்னு கேட்பாங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக கவரேஜுங்கிறது கிடைக்கும். இட் மீன்ஸ் நம்ம ஒரிஜினல் காரோட வர கார்பெட் எவ்வளோ தூரம் ரன் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு இதுவும் கவரேஜுங்கிறது கிடைக்கும். இதுவும் 100% வாட்டர் ப்ரூஃப் தான், ஸ்க்ராச் ப்ரூஃப் தான், டஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல். இது உங்களுக்கு ஃபியூச்சரில் நம்ம எடுக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஒரிஜினாலிட்டிக்கு இருக்காது உங்களுக்கு. ஸோ இது இப்போ நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு, சேஃபஸ்ட்டும் கூட இது உங்களுக்கு. ஓகே, வெல், உங்கள் ஷோரூம் என்ன சொல்கிறது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஒர்க் ப்ராசஸ் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூங்க. நான் இப்போதைக்கு என் வண்டி எடுத்து வரல, அடுத்த தடவை கண்டிப்பாக என் வண்டி எடுத்து வந்தால் உங்கள்கிட்ட தாராளமாக எப்போ வேணாலும் வாங்க சார், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். நம்ம வியூவர்ஸுக்குமே கண்டிப்பாக பெஸ்ட் சர்வீஸ் தருவீங்க, கண்டிப்பாக ஒர்க்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறேன் நீங்கள். ஓகே, கிரேட், ஃபண்டாஸ்டிக், தேங்க்யூ. தேங்க்யூ சார், கிரேட் டு டாக் வித் யூ. ரொம்ப நேரம் பேசிட்டோம் அண்ட் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேங்க்யூ சார, தேங்க்யூ. ஓகே, ஆல்ரைட், ஸ்ட்ரேட் மறுபடியும் வாங்க சார. தேங்க்யூ. ஸோ மக்களே, இப்போ வந்து சென்னையோடைய அரவிந்த் கார் ஆக்சசரிஸ் ஒரு ஃபுல்லாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன குவாலிட்டியில் பண்ணுறாங்க, என்னென்ன வந்து இன்ஹவுஸ்லேயே அவங்க வந்து பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா லிட்ரலி இந்த இடத்துல உங்களுடைய காருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கேயே கிடைக்குது. ஸோ நீங்கள் இங்கே கொண்டு வந்து வண்டியை விட்டுட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக சாவியை வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாகவே அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் ரேஞ்சு, அவ்வளோ தாராளமான ஆப்ஷன்ஸ், நிறையா ப்ரைஸ் ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ், மெட்டீரியல் குவாலிட்டிஸ் நிறையா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து என்னுடைய வண்டி இங்கே கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு ஒரு டெம்டேஷன் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி பல ஆக்சரிஸ் ஆப்ஷன்ஸ், மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் கூடிய சீக்கிரமே இங்கேருந்து ஒரு பேஸ் வேரியன்ட் டு டாப் வேரியன்ட் மாடிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வருவேன். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.